யார் அவரு? அண்ணா தம்பி பிள்ளைங்களுக்கெல்லாம் முட்டையை கொடு. ஐயா ஒரு நிமிஷம். என்னப்பா? எனக்கு சின்ன சந்தேகம், யார் இவர்? சுதந்திர தினம் தன்னக்கே இவருக்கே இவ்வளோ மரியாதை? இவரை இதுவரைக்கும் டிவிலையோ பேப்பர்லையோ எங்கேயுமே பார்த்ததில்லை, அதனால தான் கேட்டேன். ஐயா நான் ஒன்றும் தப்பாக கேட்டுடலையே, இவர் என்ன சுதந்திரத்திற்காக போராடினவரா? சுதந்திரத்துக்காக போராடல, சுதந்திரம் வேண்டான்னு போராடினவர். என்ன சொல்றீங்க? சுதந்திரம் வேண்டான்னு சொன்னவருக்கு ஏன் இவ்வளவு மரியாதை? அதுதான் உங்க கேள்வி. இதே கேள்விதான் அன்னைக்கு நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கும் தோணுச்சு. ஐயா கும்புறங்க. ஐயா என்ன சின்ன, நம்ம வீதி பக்கம் ஆளையே பார்க்க முடியுதுல்ல? ஒன்று போன வாரம் நம்ம சம்பா வீட்டில் விசேஷம், அப்போ கூட வரலையா? ஐயா நம்ம வின்சன் துறை அவுட்டில் சமையல் வேலைக்கு கூப்பிட்டாங்க, பொழுப்பு நிம்மதியாக போயிட்டுருக்குங்க. அப்போ எங்கள் பக்கம் நிம்மதி இல்லையா உனக்கு? என்ன சின்ன, மனசில் எதாக இருந்தாலும் சொல்லுப்பா. ஐயா வேறு யாராவது கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேங்க, ஆனால் நீங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிற மனுஷங்க, அதனால உங்ககிட்ட சொல்கிறேங்க. அங்கே வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா முன் வழியாக வராத பின்வாசல் வழியாவா, சாப்பிட்ற தட்டு முதல் கொண்டு குடிக்கிற தண்ணி கோலை வரைக்கும் எல்லாத்தையுமே தூக்கி பின்னாடி பக்கம் போட்டுறாங்கய்யா. ஆனால் நாங்கள் கழுவி கொடுக்குற காய்கறி மளிகை ஜாமான் பணம் பொருள் எல்லாத்தையும் வாங்கி உள்ளே வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒன்று, தீட்டுங்கிற பேரில் எங்களை எல்லாத்தையும் அடிமையாக வச்சுருக்காங்க மட்டும் நல்லா தெரியுதுங்க ஐயா. ஆனால் வெள்ளக்கார துறைங்க சமைக்கிறதுக்கு சமையல் கட்டு வரையும் கூப்பிட்டு போறாங்க ஐயா. அவ்வளோயா, போன வாரம் மழை வந்து போச்சு, ஒரு துண்டை கொடுத்து உள்ளேயே படுக்க சொல்லிட்டாங்க ஐயா. இதுல வேற நாலு நாள்ல சுதந்திரம் கிடைச்சா ஊருக்கு போறதா சொல்லியிருக்காங்க, அப்படி போகும்போது எங்களையும் கூப்பிடுறாங்க. அங்க போனாலாவது எங்க சங்கதிங்க சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இப்ப சொல்லுங்க ஐயா, எங்களுக்கு எங்க நிம்மதி இருக்கும்னு? ஐயா நான் ஏதாவது தப்பா பேசிட்டனா? ஆமா நாமெல்லாம் அங்க இருக்கோம். ரங்கராவ் எங்கப்பா போனாரு? இப்பதான் பார்த்தேன், வயலுக்கு போயிட்டு வரதா சொன்னாரு. வரட்டும் வரட்டும், இன்னும் நாலஞ்சு நாள்ல சுதந்திரம் கிடைக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. சுதந்திரம் கிடைச்ச பிறகு அதை எப்படி கொண்டாடலான்னு ரங்கராவ் வந்த பிறகு கலந்து பேசுவோம். அவரே வந்துட்டாருப்பா. போன வாரம் ரஞ்சன் குடி கோட்டையில சரியான கூட்டம், வெள்ளக்காரன் பயந்துட்டான்ல. என்ன ரங்கராவ் இன்னும் ஒரு வாரத்துல சுதந்திரம் கிடைச்சும் சொல்றாங்க? எனக்கு இன்னமும் சுதந்திரம் வேண்டாம்னு தோணுதியா? என்னையா இப்படி வளர்ற? முதல்ல மனித சுதந்திரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நாட்டோட சுதந்திரத்தை பத்தி நம்ம யோசிக்கலாம். என்ன ரங்கராவ் உனக்கு புத்தி கித்தி பதிலிச்சு போச்சா? எனக்கு அதான் சரின்னு படுது. என்ன ரங்கராவ் இங்கே தான் இருக்கிறியா? வீட்டுக்கு வரி கேட்டாம இருக்கிற? வெள்ளக்கார துறைங்க உன் பேர்ல நடவடிக்கை எடுக்க போறாங்க ஐயா. இந்தா இதுல ஒரு கையெழுத்த போடு. எல்லாம் சொல்ற மாதிரி நாலு நாள்ல சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா வரி கெடுத்து தள்ளி போகும் நினைக்கிறேன். இதுல ஒரு கையெழுத்த போடு. வரியே கட்டிடுறேயா, ஆனா சுதந்திரம் வேண்டாம். என்னையாச்சு இவருக்கு? நீங்களே கேளுங்க. அத்த சொல்ல அவ சுதந்திரம் வேணும்னு போராடிட்டு இருக்கா, நீ சுதந்திரம் வேணாங்கிற. நீ சரிப்பட்டு வரமாட்ட, நான் போய் ரசீதை கொடுத்துட்டு உன் பொண்டாடிக்கிட்ட கை நாட்ட வாங்கிக்கிறேன்.
யாருமா வீட்டில்? யாரு? என்னங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்று வேணாம், முனிசிபாலிட்டிலேருந்து ரசீது வந்திருக்குது, இதில் ஒரு கை நாட்ட வையுமா. இதை அவரை பார்த்தே கொடுத்துருக்கலாமே. வர வழியில் பார்த்துட்டு தான்மா வரேன். அவருக்கு என்ன பித்து கித்து பிடிச்சி போச்சா? ஏதோ சுதந்திரம் வேணாம் சுதந்திரம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரம் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியை கூப்பிட்டு போமா, இல்லைனா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும். இந்தா இதில் ஒரு கை நாட்ட வை. ரொம்ப அழுத்தாதம்மா, ரசீது கிஞ்சிட போகுது. குடுமா இந்தாங்க. சுதந்திரம் வேண்டாம், சுதந்திரம் கிடைச்சா சரியா இருக்காது. சுதந்திரம் வேண்டாம், சுதந்திரம் கிடைச்சா சரியா இருக்காது. இந்தாங்க தண்ணி குடிங்க. சுதந்திரம் வேண்டாம். என்ன இவருக்கு? சுதந்திரம் கிடைச்சா சரியா இருக்காது. சுதந்திரம் வேண்டாம், சுதந்திரம் கிடைச்சா சரியா இருக்காது. எங்க என்ன புலம்புறீங்க? சுதந்திரம் வேண்டாம்மா, முதல்ல மனித சுதந்திரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நாட்டோட சுதந்திரம் கிடைச்சா போதும். சுதந்திரம் வேண்டாம், சுதந்திரம் கிடைச்சா சரியா இருக்காது. சொன்ன மாதிரி சுதந்திரம் வேண்டாம். வணக்கம் ஐயா. என்னமா பண்ணது உடம்புக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லையா, என் கணவருக்கு தான் பார்க்கணும். என்னமா உனக்கு காமிக்கன்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணுங்கற? ஆமாங்க ஐயா, போய் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். ராத்திரி பூரா சுதந்திரம்னு அது இதுன்னு வேற ஏதாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறார் ஐயா. இங்க வாங்க, கண்ணை காட்டுங்க, நாக்க நட்டுங்க. நல்லாதானமா இருக்காரு ஐயா? நான் நல்லாதான் இருக்கிறேன். இல்லையே, உன் பொண்டாட்டி ராத்திரி பூரா பித்து பிடிச்சு உளறதா சொல்றாங்க. உளறல, சுதந்திரம் வேண்டாம்னு தான் சொல்றேன். என்னையா சொல்ற? முதல்ல மனித சுதந்திரம் கிடைக்கட்டுங்க, அதுக்கப்புறம் இந்த நாட்டோட சுதந்திரம் கிடைச்சா போதும். சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் வெளியே விடாம வீட்டிலே வச்சு பார்த்துக்குங்க. இந்தாமா இந்த பொட்டணத்தில் இருக்கிற மாத்திரைய ரெண்டு வேளை கொடுங்க. ஆ கிளம்புங்க. ரங்காராவ், ரங்காராவ், என்னையா ரங்காராவ், நாளைக்கு சுதந்திரம் கிடைக்க போனா எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நீ இப்படி குட்டி போட்ட போன மாதிரி உள்ளே இருந்தா என்ன அர்த்தம்? வாயா அந்த சமாச்சாரத்தை பத்தி கலந்து பேசுவோம். அம்மா ஜோதி இங்கே வந்து நில்லுமா. நீங்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ சந்தோஷமா இருக்கும், ஆனால் போக போக அதுவே துக்கமாக மாறி வெள்ளக்காரன் எழுந்திருக்கலான்னு நீங்களே சொல்லுவீங்க. வெள்ளக்காரன் நம்ம தோல் மேலே கையை போட்டு பேசுகிறான். அவன் இல்லாமல் போயிட்டான்னா நம்ம தோலில் இருக்கிற துண்டை எடுப்பில் கட்டி கும்பிடு போட வச்சுருவாங்க. இப்போது நம்மளை இந்தியன்னு பேசுகிறான். நாளைக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் மாநிலம் வேணும்னு கேட்பான். மாநிலம் கிடைச்சதுன்னா மாவட்ட வாரியாக ஜாதியும் மதமாக பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இந்த ஜாதியும் மதமும் தான் ஆட்சி பண்ண போதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கியா. மன்னராட்சியை ஒழிச்சிட்டு மக்களாட்சிங்கிற பேரில் இந்த சுதந்திரத்துக்காக நானும் போராடினேன்னு சொல்லி அவங்களே ஆட்சியில் உட்காந்து அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா இந்தியனாக இருக்கோம், ஆனால் சுதந்திரத்துக்கப்புறம் நம்மளை ஜாதியும் மதமாக பிரித்து ஒதுக்கிடுவாங்க. இப்ப என்னமோ நம்ம அடிமையா இருக்கணும் மட்டும்தான் தோணுது, ஆனா சுதந்திரம் கிடைச்சா நம்மளை கொத்தடிமை ஆக்கிறவங்களோன்னு பயமா இருக்கியா. வெள்ளக்காரன் நிர்வாகம் தெரிஞ்சவன் மட்டும்தான் ஆட்சியில் வைப்பான், ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் யார் யார் தலைவருங்கிறாங்களோ அவங்களே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாரிசுலையும் உட்கார வச்சிடுவாங்க. மன்னராட்சியே வேணான்னு சொன்னவங்க ஜனநாயகத்துல அவங்க வாரிசுகள் வழியா மறைமுகமா மன்னராட்சியை கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கியா. இதெல்லாம் வெளியே சொன்னா பைத்தியக்காரன் புத்தி பேதலிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஏன்? என் பொன்ஜாதி கூட மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறா. நாமெல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த தலைமுறை பட போற கஷ்டத்தை நினைச்சா தான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதுக்கு தான் ஏன் சொல்றேன், முதல்ல மனித சுதந்திரம், அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டோட சுதந்திரம். அன்னைக்கு அவர் சொல்லும் போது யாருக்குமே புரியல, மனித சுதந்திரம் நாட்டோட சுதந்திரம்னு உளர்றாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நடக்கிற அரசியலை பார்த்தா ஏண்டா நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு தோணுதுப்பா. சரிங்க, ரெங்காராவ் ஐயாவுடைய மனைவி நிறைய மாத கற்பனியா இருந்தாங்களே, அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா? பிறந்துச்சு. அம்மா, அம்மா, அம்மா,
சுதந்திரமும் கிடைத்தது. இரண்டு குழந்தையும் பிறந்தது. என்ன ரங்கராவ், ரெட்டை குழந்தை பிறந்திருக்கமே, அதுவும் சுதந்திர தினத்தை அன்னைக்கு? அதிர்ஷ்டக்கார ஆளியா நீ. ஆமாம், குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிற? நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்ன சுதந்திரம் பிறந்துருச்சுல்ல, இந்த நாட்டையே உழுக்கிற மாதிரி ரெண்டு குழந்தைக்கும் பேர் வச்சுருக்கேயா. நாட்டையே உழுக்கிற மாதிரியா? என்ன, காந்தியா நேருவா? ஒருத்த பேர் லஞ்சம், இன்னொருத்த பேர் ஊழல். உண்மையிலேயே ரங்கராவ் ஐயா ஒரு தீர்க்க தரிசி தாங்க. ஆமா, அவங்க பிள்ளைங்க எங்க? அதுவா, இங்க ஒருத்தன் நிக்கிறான் பாரு, அவன்தான் லஞ்சம். அதோ ஒருத்தன் நிக்கிறான் பாரு, அவன்தான் ஊழல். ஓஹோ, அதான் நாம இருட்டுல இருக்கோம், அவங்க வெளிச்சத்துல இருக்காங்க. நம்ம நாட்டுல லஞ்சமும் ஊழலும் செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் இருக்கிற வரைக்கும்